வணக்கம், நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சித்தி டூல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம வந்து டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 10 மணிலிருந்து 10:30 மணிக்கு மாத்திராங்க சித்தி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தோம். ஆனா கெட்டதுலயே வந்து ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னையில இருந்து டைம் சேஞ்ச் பண்ற காரணத்தினால வந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை சித்தி டூ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் இருந்துச்சு மாஸ்டர் செஃப் அத நிகழ்ச்சி வந்து போறதுனால, இப்ப டைம் சேஞ்ச் பண்ணதுனால சனிக்கிழமையே வந்து சித்திட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ்னே சொல்லலாம் சித்திட்டு ஃபேன்ஸ்க்கு. இன்னைக்கு வந்து அந்த சனிக்கிழமை எபிசோட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத வேற லெவல்ல வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம். தரமான சம்பவம் எல்லாம் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. சோ ஸ்டார்டிங் வந்து வெண்பாவை போய் மீட் பண்றாரு, நேத்துல முடிஞ்சதுதான் ஸ்டார்ட் ஆச்சு. காவின் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து யாருக்கு பயப்படாத, நியாயத்து பக்கம் நேர்ம பக்கம் நீ வந்து எதிர்த்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஊக்கம் கொடுத்துட்டு போறாரு கவின். அண்ட் அதே மாதிரி ஏத்து கேட்டு அடி வாங்க போறாங்களா இல்லாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெண்பாவுக்கு. இது வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஜெயில இருந்து வெளியே வந்து கவின் வந்து இவங்களுக்கு யார் நீங்க வந்து கால் பண்றாரு, இனிமே நான் வந்து உன்னை மீட் பண்ணோம், நீ நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உன்னை யாருக்கு வந்து குதூகலமா இருக்கு, அப்பனா நம்ம போட்ட பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு, ஐயோ வேற லெவல்ல இருக்க போய் நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து கவினை வந்து மயக்கிடணும். அவன் வந்து கெஞ்சும் போது அவன் தோல்ல சாஞ்சு அப்படியே அரவணைச்சு அப்படியே கூட வந்து கூப்பிட்டு வந்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு உத்வேகத்தோட அந்த பார்க்கு வந்து வர்றாங்க. பார்க்கு எதிர்க்க ஏதோ ரோடு சொன்னாங்க, தாங்க வந்து வர்றாங்க. கவின் வந்து அதே மாதிரி வந்துடுறாரு. வந்துட்டு கவின் வந்து அப்படியே பாவமா கேட்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தா, இப்போ கவின் வந்து வேற லெவல்ல வந்து மாஸ் பண்ணாரு இன்னைக்கு. அண்ட் ஒரே ஒரு குறை, இந்த மாதிரி டயலாக் இந்த மாஸ் டயலாக் எல்லாம் வந்து நந்தன் அவரோட வாய்ஸ்ல வந்து கேட்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குறை தான் இன்னைக்கு எபிசோட்ல. ஏன்னா சின்ன வந்து வந்து கேக்குற இது மாதிரி நீ தான் அந்த வாட்ச்மேன் காசு கொடுத்து இது மாதிரி பண்ண, வெண்பா வந்து இப்ப ஜெயில இருக்கா, அந்த வாட்ச்மேன் எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே யாரு வந்து நடிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அது கேட்டுனே கடுப்பாய் பலார்னு வந்து ஒரு அற வைக்கிறாரு கவின். அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு அப்ப கூட வந்து உண்மை சொல்ல, நான் வந்து நீ என்ன வேலை பாக்குறேன்னு அந்த வாட்ச்மேன் கேட்டேன், நான் அது மாதிரிலாம் பண்ணல கவின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் கூட என்ன நினைச்சேன், கவின் நம்பிடுவாரு போல அப்படின்னு சொல்லிதான் நான் நினைச்சேன். ஆனா கவின் வந்து மாஸ்க் பண்ணாரு, அதெல்லாம் நம்பவே இல்லை. அந்த வாட்ச்மேன் மட்டும் கையில கிடைச்சி நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுச்சு, உடனே நந்தினியும் அவ்வளவுதான் பிளந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நந்தினி வந்து எதையோ கிண்டிட்டு இருந்தாங்க, நான் எதுவும் பாயசம் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா பால் கோவா பண்ணிருக்காங்கன்னா அண்ட் அன்புவை கூப்பிட்டு நம்ம போய் வெண்பாவை பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இந்த பிளான்லயே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா வந்து கவின் அசிங்கப்படுத்துல இருக்கும். இது மாதிரி வெண்பா வந்து ஜெயில இருக்கா அப்படிங்கறத வந்து அன்புக்கு வந்து காமிக்கிறதுதான் வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கவின் வந்து சாமி கும்பிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் வெண்பா வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா வந்து நிக்கவும் எபிசோட வந்து முடிச்சுட்டாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் நடுவுல வந்து அந்த வீட்டுல இருக்கவங்களாம் வந்து அசிங்கமா பேசுறாங்க, இது மாதிரி இன்னும் காலி பண்ண மாதிரி இருக்கா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கவின் வந்து காலே வாங்கலாம், எப்படியாச்சும் வெண்பா வெளியே கூப்பிட்டு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் திங்கக்கிழமை எபிசோட் வந்து அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதாவது நந்தினியும் அதுக்கப்புறம் அன்பு வந்து நிக்கிறாங்க, அநேகமா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுதான் நினைக்கிறேன் கவின், இது மாதிரி எங்கேயாச்சும் போயிருக்கா, அங்கே போயிருக்கா, இங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மாதிரி நடக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.